கேசின்னு ஒருத்தர் பார்த்தான்னு சொன்னமா, நிறைய பேர் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே அவர் வந்து எல்லாரும் இவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆரவாரமாக ரொம்ப வந்து ஜாலியாக வந்து எப்படி சொல்றது ஒரு இன்முகத்தோட அவரை வந்து வரவேற்றுட்டு போறாங்க. அப்போ வந்து அந்த கேசிங்கிறவர் வந்து நம்மளோட சிலதம்பியை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க போகலாம், நீங்கள் இந்த வீக்கெண்டு நீங்கள் வந்து மேடம் வீட்டில் தானே இருப்பீங்க, சல்பஞ்சோக மேடம் வீட்டில், ஸோ நான் வீக்கெண்டு நான் வரேன், நம்ம வந்து கோல்ஃப் விளையாடலாம் போயிட்டு, நம்ம ஹைலாக்ல வந்து நீங்கள் விளையாடினப்போ என்னென்னு தோக்கடிக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுக்கான ஒரு போட்டி இதுவாக வந்து இந்த முறை நான் இது பண்ணிக்கலாம், இங்கே இருக்க கிரவுண்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், ஏன்னா எல்லாமே உள்ளே இருக்கிற விளையாட்டு அமைப்புகள் தானே விளையாடுறாங்க, அதனால் கிரவுண்ட் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், வாங்க வாங்க நம்ம போகலாம், அது இப்போ கார் நிற்குது அப்படின்னு சொல்லி காரை காமிக்கிறார். காரை காமிச்சாட்டே சில திருப்பி வந்து கார் பார்க்குறாரு, நல்ல பெருசாக இருக்குது காரு, நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு, அதில் அந்த கோடுகள் அதை வச்சுருந்த அமைப்பெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்போ, இவ்வளோ கிராண்டாக இருக்கே இந்த காரு அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து நம்ம கேசி என்ன சொல்கிறாரு, அந்த காலத்து குதிரை வண்டியெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்குறதுன்போது இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும், நீங்கள் வாங்க நம்ம உள்ளே போய் உட்காந்து இது பண்ணலாம், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வந்து ஹோட்டல் லான்ச், ஹோட்டல் லான்ச்னா நம்ம நல்லா ஓய்வு எடுக்கிறாரேன்னு சொல்லுவாங்க, ஹோட்டலில் போய் உட்காந்து நம்ம வெயிட்டிங் ஹால் இருக்கும் இல்லையா, ஹோட்டல்லலாம் போய் ரூம் புக் பண்ண போனால் அந்த ரூம் அளவுக்கு நல்லா இது உள்ள காரில் வந்து வசதி இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டுட்டு போகிறாரு. கூப்பிட்டு கூப்பிடும்போது இவரோட பார்வை வந்து அவர் சொல்கிறத வந்து இது பண்ணவே இல்லை, நான் வந்து அந்த இன்ஜின் பற்றிலாம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. தவிர அவரோட கண்ணு ரெண்டு வந்து அந்த காரில் வந்து அந்த ரெண்டு முத்திரை இருந்தது இல்லையா, அந்த லட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முத்திரையை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுச்சு ஸ்டப்பானா, என்னன்னா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டார். என்ன அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேஹவுண்ட் அந்த வேட்டை நாயோட முத்திரையும் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த டெமி லயன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரை சிங்கம் அந்த அந்த சிங்கம் அந்த சிலுவை டாலர் போட்டிருக்க மாதிரி அந்த முத்திரையும் இருக்குது, அந்த காரோட அந்த கதவுல அந்த ரெண்டு முத்திரையும் சேர்ந்துருக்கு. அப்படியே இவருக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அமைதியாகிறாரு. அப்புறம் கார் கதவை திறந்து கேசி வந்து உள்ளே உட்கார வைக்கிறாரு, உள்ளே போய் உட்காராரு. ஆனாலும் அவரோட கவனம் ஃபுல்லாக வந்து எதுலேயுமே இல்லை, அந்த முத்திரை மேலேயே வந்து அவருக்கு அப்படியே பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கேசிக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் கவனிக்க கூட இல்லை, அவருக்கு என்னென்னா ஒரு மணி நேரமும் அவர் பேசாமல் இருந்தாரா, அதனால அவர் பாடும் பேசியாக இருக்கு, இந்த என்ஜின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, இது என்னோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, என்னோட பவர் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்பவும் வந்து இவர் கவனிக்கலைங்கிறதே அவர் கவனிக்கலை, அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கார் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கான், அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு எல்லாம் வந்து இங்கே இருக்க வந்து இந்த நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை காசிப் பண்ணுவாங்க, அந்த அரசியலை பற்றி நிறையா வந்து கிசுகிசுகள் வந்து, அப்புறம் வந்து சில பேரோட பர்சனல் லைஃப் பற்றி இதெல்லாமும் பாட்டுக்கும் வந்து சில திருப்பிக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அது இல்லாமல் வந்து அந்த டப்ளினில் இருக்க அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க வந்து ஒரு இளவரசரோட வந்து அவரோட பர்சனல் லைஃப், அவர் செலக்ட் ஆன இளவரசரோட பர்சனல் லைஃபு, அப்புறம் வந்து ஒரு பாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு டேங்கோன்னு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த டான்ஸ் ஆன இடத்துல பார்த்தா அந்த ஒரு அவங்க சீமாட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாருமே, அதாவது பெரிய அந்த காலத்து லேடிஸ் வந்து மேடம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கள அப்போ வந்து தமிழ் வந்து சீமாட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட டான்ஸு அதை பற்றி இல்லாமல் என்ன சொல்கிறார் பாடம் சொல்கிறாரு. ஆனால் இவர் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரே தவிர இவர் காதில் வந்து எதுவுமே விழுந்த மாதிரியே இல்லை, அவர் அதை கவனிக்கவும் இல்லை, பாட்டுக்கு என்ன பேசுகிறார். இது அப்படியே என்ன ஆயிடுது, கார் கரெக்டாக வந்து இந்த பிரில் மேனரோட அந்த கேட்டுக்கு வந்துடுச்சு. கேட்டுக்கு வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, பிரில் மேனரில் இருக்க அந்த இந்த அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவர் சால்வன் ஜாகோவை பற்றி இவர் பேச ஆரம்பிக்கிறார். சால்வன் ஜாகோ பேசுனா அவங்க பயங்கர கிளவரு, இந்த சால்வன் ஜாகோ மேடம் இருக்காங்களே செம்ம புத்திசாலி அவங்க அப்படின்னே, அப்போ தான் இவரோட கவனம் வந்து கொஞ்சம் அந்த அம்மா மேலே போகுது, அவங்கள பற்றி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. சில திரும்பி சொல்ற அவங்க பயங்கர பிரில்லியன்ட் அந்த அம்மா, அவங்களுக்கு எப்போ வந்து இவங்களை வச்சுக்கணும் வச்சு வேலை வாங்கணும், எப்போ இவங்க வந்து அதுக்கு தகுதியானவங்களனா அவங்கள அவங்க நைஸாக அவங்க கழட்டியும் விட்டுருவாங்க, அதுமாதிரி இவங்க வந்து அதுக்கு ஃபிட்டுன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து இதுவும் வச்சுப்பாங்க, வேலைக்கும் வச்சு இது பண்ணிப்பாங்க, தேர்ந்தெடுத்து இது பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கர கிளவரவங்க, அவங்களுக்கு எல்லாரை பற்றியும் நல்லா வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்கள வந்து இது பண்ண தெரியும், அவங்கள காப்பாற்றவும் தெரியும், வேலையில் வச்சுக்கும் தெரியும், அவங்கள வேலையை விட்டு எடுக்கவும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு கிளவரு, என்ன இந்த ஒர்க்கு பப்ளிக் ஒர்க்லாம் செய்கிறதுனால தான் அவங்க வந்து ரொம்ப வந்து டென்ஸ்டப்பாக இருக்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயர்லெஸ்ஸாக ஆயிடுறாங்க, அப்படி தான் அவங்க உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க நானே. ஆனால் வந்து திடீர்னு இந்த மாதிரி செஞ்சு இப்படி சேஞ்ச் ஆகிடுவாங்க, ஒரு இடியாட்டிக் சேஞ்ச் பண்ணாங்க பாருங்க, நாங்களே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு. என்ன என்ன சேஞ்ச் பண்ணாங்க, என்ன மாறிட்டாங்க, எதில் மாறினாங்க அப்படின்னு கேட்குறாரு சிலதர்பி. ஓ நான் அதை சொல்லணும்ல,
அவங்க வந்து ஒரு 5 வாரத்துக்கு முன்னால எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா அவங்களோட முகம் எவ்வளவு சிரிப்பு சிரிப்போட கலையா வந்து பளிச்சுன்னு இருக்கு. அந்த முகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட முடி நல்ல கருப்பா அழகா இருந்தது. திடீர்னு போனாங்க, அந்த முடியை வந்து கோல்டன் கலர்ல மாத்தி வந்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு சூட்டே ஆகல. ஆனா என்ன பண்றது, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்க மாறிட்டாங்க. அப்படின்னு உடனே அவ்வளவுதான், ஸ்லிதர்பிக்கு ஒண்ணுமே ஓடல. அதுக்கப்புறம் அவரு சொல்லிட்டு, என்ன நீ உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் இவன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேசி வந்து ஸ்லிதர்பிய கேக்குறாரு. ஏன் உடம்பு சரியில்லாம போன மாதிரி இருக்கிற நீ ஸ்லிதர்பி, நான் தான் வந்து சொல்லிட்டே இருந்து வந்து சிவா போலாம் அப்படின்னு போது சொல்லிகிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவருக்கு அப்படியே இப்ப வந்து கதை இதோட நிறுத்திடுறாரு நம்மளுடைய ரைட்டர். இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து இவர் வந்து ட்ரெயின்ல பார்த்த அந்த பர்ட்டிங்கிற பையன் வந்து கண்டிப்பா சால்பஞ்சாக மேடத்தோட பையன் தான். அவன் என்ன சொன்னா, நான் லீவுக்கு தான் வந்து வீட்டுக்கு போவேன், நான் வந்து மண்டே வரேன், நீங்க தான் வந்து ஃப்ரைடே டு டியூஸ்டே அங்க தங்குற மாதிரி தானே நீங்க போறீங்க, அதனால நான் மண்டே வரேன், நான் வரும்போது உங்களுக்கு அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ இப்ப வந்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வந்து என்ன தெரிஞ்சிருச்சு, இவரு ஏதோ பெருசா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிற மாதிரியும், அந்த பையனை வந்து ஜட்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ட்ரையல் பாக்குற மாதிரியும், அவனை பத்தி அவனை வந்து பொய்யானவன்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டதா, இவர் ரொம்ப பெருமை வேற நினைச்சிக்கிட்டா இல்லையா, இன்னைக்கு ஈவினிங் நான் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதை ஜாலியா சொல்ல போறேன் அப்படிங்கிற அளவுக்கு இவர் கற்பனையா வேற இருந்தார் இல்லையா. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பொய், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, சால்பஞ்சாக மேடத்தோட பையனுக்கு ஒரு 3 பவுண்டு கேட்டான், அவன் தொலைச்சிட்டான், பர்ஸை தொலைச்சிட்டேன்னு கேட்டான், இதை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் மனசுக்குள்ள எப்பதான் இருக்கும் ஓடி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸை நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவன் பையன் வந்து ஏதாவது சொன்னான்னா என்ன நடக்கும். ஸோ இந்த கிளைமேக்ஸ் என்ன பண்ணிட்டார், நம்மக்கிட்டே விட்டுட்டார். பையன் வந்து சொல்லி இவர் வந்து இது பண்ணாங்களா, செலக்ட் பண்ணாங்களா, இல்லை பையன் வந்து சொல்லாமல் விட்டானா, அதெல்லாம் வந்து அவங்க உங்களோட படிக்கிறவங்களோட கற்பனைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டார். ஸோ அவர் வந்து இதோட நிறுத்திட்டாரு. அவர் எதோட நிறுத்தினார்னா, அப்படியே ஸ்லிதர்பி வந்து ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே வந்து அவன் பேர்டி தான் வந்து இவரோட பையங்கிற தெரிஞ்சுக்கிற லெவலில் இருக்கிற அதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிடறார். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி, ஆனாலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இது அது என்ன ஷார்ட் இன் த டார்க் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்களேன், ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கெஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. என்னென்னா, இப்போ டார்க்காக இருக்குது, இடமே இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இது பண்ணோம், ஷார்ட் எடுத்தோம் ஒரு ஷூட்டிங் பண்ணோம், அல்லது ஏதோ ஒரு பிக்சர் கேப்சர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா தெரியுமா, அவர் படிச்சுன்னு இருக்குமா, ஒன்றுமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு இடியம்னு சொல்லுவாங்க, ஷார்ட் இன் த டார்க், அதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு யூகம் அல்லது கெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை ஓகேவா. அதுக்காக தான் இதை வந்து இந்த கதைக்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு. இதில் இருக்க கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னால் எழுதும்போது யார் யாரெல்லாம் எழுதலாம், ஃபிலிப்ஸ் லெதர்பி ஃபஸ்ட்டு எழுதுறோம், அடுத்தது வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு, அப்புறம் பர்ட்டின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து கேசிங்கிறவர் தான் அந்த லாயர் ஓகேவா. அவர் தான் வந்து இவரை ரிசீவ் பண்ணிட்டு போகிறாரு. எல்லாத்துலேயுமே முக்கியமான ஹீரோயின் நம்ம யார், இங்கே வந்து மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ. ஸோ இவங்க இந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை எழுதியிருக்காரு. இப்போ இதனுடைய பேராகிராஃபை வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் அதில் எப்பவுமே எப்படி எழுதுனா, மேலே டைட்டில் எழுதிடுங்க, அல்லது எழுதிட்டு இந்த டைட்டில் வந்து ஷார்ட் இன் த டார்க்கு கீழே வந்து நம்ம ஆத்தர் பேர் எழுதுங்க, HH மன்றோ அல்லது சக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் பேர் எழுதிருங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், நான் சொன்ன கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸும் மனப்பாடம் பண்ணிவிட்டால் இதனுடைய இந்த இது முடிஞ்சிடும் ஓகேவா. இந்த யூனிட்டு சப்ளிமெண்ட்ரியோட செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும், அடுத்தது நம்ம செகண்ட் யூனிட் போம்ல பார்க்கலாம் ஓகே. ஷார்ட் இன் த டார்க்கோட பேராகிராஃபோட ஒரு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு, இதுமாதிரி டாபிக் ஆத்தர் எழுதிட்டு கேரக்டர்ஸ் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணிடலாம் ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபிலிப்ஸ் லெதர்பி ட்ராவல்ஸ் பை ட்ரெயின் டு பிரில் மேனர் டு மீட் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ ஆன் இன்விடேஷன். ஃபிலிப் என்ன பண்ணுறாரு, ட்ரெயினில் பிரில் மேனர் போகிறாரு, யாரை பார்க்கறதுக்கு, சால்பன் ஜாகோ மேடம் ஆன் இன்விடேஷன் என்ன இருந்தால் அவங்க கூப்பிட்டதுனால போகிறாரு. செகண்ட் பாயிண்ட்டு, எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபிலிப் மீட்ஸ் ஹிம் அட் த ஸ்டேஷன். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஃபிலிப்போட ஃப்ரெண்டு ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாரு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் தட் This trip of Philip assure victory in the election.
அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஃபிலிப்பு நீ இந்த ட்ரிப்பு நீ போனீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து செல்ஃப் என்ஜாகம் மேடம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நீ எலெக்ஷனில் கண்டிப்பாக நீ தான் ஜெயிச்சு வின் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஹிஸ் ட்ரெயின் கம்பேனியன் இஸ் பர்ட்டி. அந்த ட்ரெயினில் அவர் கூட உட்காந்து போனோம் யார், பர்ட்டி. பர்ட்டி ஃபைன்ஸ் தட் ஹிஸ் பர்ஸ் இஸ் மிஸ்ஸிங். அவனுக்கு என்ன, அப்போ தான் ட்ரெயினில் இருக்கும்போது தான் பார்க்குறான் இவனோட பர்ஸ் வந்து மிஸ் ஆகிறத. ஓகேவா, சிக்ஸ் பாயிண்ட் பாருங்கள், ஹீ கம்ஸ் டு நோ தட் ஃபிலிப் இஸ் ட்ராவலிங் டு மீட் மிஸ்ஸஸ் செல்ஃபன் ஜாகோ. எப்படி அவனுக்கு தெரியுது, அங்கே உட்காந்து அந்த ஃப்ரெண்டு பேசியிருந்தார்லையே ஜன்னல் வழியாக ஃபிலிப் கிட்ட, அது மூலமாக என்ன தெரியுது அவருக்கு, மிஸ்ஸஸ் செல்ஃபன் ஜாகோ இவர் மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியுது அந்த பையனுக்கு. செவன்த் பாயிண்ட் பாருங்கள், பர்ட்டி சேஸ் தட் ஹீ இஸ் த செகண்ட் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் செல்ஃபன். மிஸ் செல்ஃபனோட நான் தான் ரெண்டாவது பையன் அப்படின்னு சொல்லி பர்ட்டி வந்து அவர்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், எயித் பாயிண்ட் பாருங்கள், ஹீ வாண்ட்ஸ் 3 pounds நவ். அவனுக்கு ஒரு 3 pounds அட்லீஸ்ட் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா, அடுத்தது இப்போ நைன்த் பாயிண்ட் பார்க்கலாம். எயித் பாயிண்ட் வந்து ஹீ ஆஸ் ஃபிலிப் டு லேண்ட் ஹிம் 3 pounds. அதனால் என்ன பண்ணுறான், ஃபிலிப்பை வந்து 3 pounds எனக்கு மினிமம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டென்த் பாயிண்ட் பாருங்கள், ஃபிலிப் ஆஸ் பர்ட்டிஸ் மதர் அப்பியரன்ஸ் அண்ட் த க்ரஸ்ட். ஃபிலிப் அப்போ என்ன பண்ணுறான், உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் உங்களோட அந்த லட்சினை சின்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா அவனை ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணுற மாதிரி அவர் நினச்சிக்கிறார் மனசில். லெவன்த் பாயிண்ட்டு, பர்ட்டி சேஸ் க்ரஸ்ட் இஸ் டெமி லயன். அவன் டெமி லயன் தான், அதாவது இந்த சிங்கம் அற சிங்கம் போட்டிருக்க அந்த இதுதான் எங்களோட க்ரஸ்ட்னு சொல்கிறான். டுவெல்த் பாயிண்ட் பாருங்கள், ஹீ சேஸ் தட் His mother has dark brown hair. எங்கள் அம்மாவுக்கு நல்ல டார்க் ப்ரௌனில் ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 13th பாயிண்ட் பாருங்கள், ஃபிலிப் ஹேஸ் சீன் ஹிஸ் மதர்ஸ் லெட்டர் வித் கிரே ஹவுண்ட் க்ரெஸ்ட் அண்ட் ஹிஸ் மதர்ஸ் ஹேர் இன் ப்ரொனவுன்ஸ்ட் ப்ளாண்டே. அதாவது ஃபிலிப் வந்து அவரோட அம்மாவோட லெட்டரில் வந்து வேட்டை நாயோட சிம்பிள் தான் பார்த்துருக்காரு, கிரே ஹவுண்டு க்ரெஸ்ட்ன்றது. அப்புறம் அவங்க அம்மா ஹேர் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருந்ததை வந்து அவர் பார்த்துருக்காரு. அதனால் என்னாச்சு, அடுத்தது 14 பாயிண்டில் பாருங்கள், டவுட்டிங் பர்ட்டி ஹீ ரெஃப்யூசஸ் டு கிவ் மணி. அதாவது பர்ட்டிக்கு மேலே டவுட் வரவே இவருக்கு என்ன பண்ணுறாரு, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. 15th பாயிண்ட் பாருங்கள், பர்ட்டி கெட்ஸ் டவுன் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். பர்ட்டி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்க வேண்டியிருந்தது, அங்கே தான் நான் அது வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருந்தேன் அதனால் இறங்கிட்டேன். ஓகேவா, 16th, லேட்டர் ஹீ கம்ஸ் டு நோ த ட்ரூத், மிஸ்ஸஸ் செல்ஃபன் யூசஸ் போத் த க்ரெஸ் அண்ட் ஷீ ஹேஸ் changed her hair color few weeks ago. அதுக்கப்புறம் தான் அங்கே போன பிறகு தான் வந்து பிரில்மேனை போன பிறகு தான் ஃபிலிப்க்கு வந்து என்ன தெரிஞ்சுது, செல்ஃபன் தான் வந்து ரெண்டு க்ரஸ்ட்டையும் யூஸ் பண்ணுறாங்க செல்ஃபன் மேடம், அப்புறம் அவங்க கலர் அவங்களோட ஹேர் கலரை கொஞ்சம் வாரம் முன்னால் தான் மாற்றிருக்கிறாங்கன்னு. இப்போ 17th பாயிண்ட்டு, ஃபிலிப் ரியலைசஸ் ஹிஸ் மிஸ்டேக் வித் எ ஷாக். இப்போ ஃபிலிப் என்ன பண்ணுறாரு, தன்னோட மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் எப்படி ஆகிட்டார், அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார், ஐயோ நம்ம வந்து அவங்க அம்மா அந்த பையனுக்கு வந்து நம்ம யாரை போய் பார்க்க போகிறோமோ அந்த அம்மாவோட பையனே நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அவனுக்கு ஒரு 3 pounds கொடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிஸ் ராங் டெசிஷன் பிரிங்ஸ் இன் எ லாஸ் ஆஸ் அ ஷாட் இன் த டார்க். அவரோட தப்பான டெசிஷன் என்ன ஆகிடுச்சு, ஒரு பெரிய லாஸையே அவருக்கு வந்து கொடுத்துருச்சு. எப்படி எ ஷாட் இன் த டார்க், எ ஷாட் இன் த டார்க் அப்படிங்கிறது என்னென்ன, ஒரு இடியம்னு சொல்லுவோம். இடியம் அப்படின்னு சொன்னால என்ன அர்த்தம், நமக்கு வந்து டைரக்ட் மீனிங் இருக்கா, ஜஸ்ட் லைக் வந்து நமக்கு பழமொழி மரபு தொடர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஆன் கிளவுட் 9 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது அப்படிம்போம். ஓகேவா, இப்போ ஏ ஷார்ட் இந்த டார்க்னால் ரொம்ப இருட்டில் வந்து ஒரு சுடுறதோ அல்லது அது மாதிரி எதை பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்குமா அக்யூரட்டாக இருக்குமா, இருக்காது. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரியான ஒரு மரபு தொடர் இருக்குது. இது மாதிரி வந்து நிறைய இது இடியம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. ஓகேவா, தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தது நம்ம செகண்ட் யூனிட்டோட போம்ல மீட் பண்ணலாம். Thank you.